சித்தர்கள் தர்சன் டாட் ஓஆர்ஜி. மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் ஞானப்பொங்கல். பெண்ணில் ஆனரில் வாராகி ரகசியம். இந்த வாராகி என்ற வார்த்தை வார நாசி என்று சொல்லக்கூடிய தன்மையாக நமக்குள்ளே வரக்கூடிய நாசியிலே வருகின்ற காற்றலிகள் மூலமே நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தின் நிலைகள் இந்த காற்றணுக்களிலே இருக்கின்றன. இந்த காற்றணுக்களிலே நம்முடைய உருவத்தை ஒரு அரிசி மாவிலோ கோதுமை மாவிலோ அல்லது மனித உருவத்தை போன்ற தலை கைகள் நிலையிலோ அல்லது சில வகை மண்டை ஓடுகளின் உட்பக்கம் இப்படிப்பட்ட கைகள் அமைந்த நிலையெல்லாம் இருக்கும். இவற்றிலே ஒரு மனித நிலையிலே ஆவாகனம் செய்து அந்த மனித நிலையிலுக்குரிய ரோமம் நகம் அல்லது ஆடுகள் அல்லது அவர்களின் துர்நாற்றம் வெளிப்படக்கூடிய வேர்வைகள் போன்றவர்களில் தான் இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகள் ஒருவரை ஒருவர் அடித்து வாழ வேண்டும் என்ற தன்மையிலே செயல்படக்கூடிய ஒரு மேல்நிலையான இயக்கங்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பல இயக்கங்களின் தன்மையெல்லாம் ஈஸ்வர முயற்சி பல்வேறு நிலைகளிலே கடந்த 40 வருடங்களாக எனக்கு சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட மனிதர்களையும் சந்திக்க வைத்து இவர்களது முடிவுகளெல்லாம் எவ்வளவு கோரத்தன்மையாக அமைகிறது என்ற உண்மைகளையும் கூட சுட்டிக்காட்டினார். ஆனாலும் இவர்கள் பின்னால் இயங்குகின்ற ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதையும் உடனடியாக அடைய வேண்டும், எதற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடாது என்ற நிலையில்தான் பழங்களை கல்லை போட்டு பழுக்க வைப்பதும் மீன்கள் போன்றவற்றில் தேவையற்ற விஷங்களை ஏற்றி அது உயிரினில் நிற்பது போல் ஒரு தோட்டத்தை கட்டி மனிதனுடைய உடலுக்குள் அவர் விஷமாண்டைகளாக மாறக்கூடிய தன்மைகளாம் இன்றைய உலகிலே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆக இந்த காற்றிலே பறந்திருக்கக்கூடிய உணர்வுகளாகட்டும் நாம் சாப்பிடுகின்ற உணவின் அலைகளாக இருக்கட்டும், எங்கும் விஷம் எதிலும் விஷம் எப்பொழுதும் விஷம் என்ற நிலையில்தான் இந்த உலக இயக்கங்கள் மாறிவிட்டது என்ற தன்மை வரும்பொழுது இந்த காற்றின் அலைகள் இரண்டு விதமான நிலைகளிலே செயல்படக்கூடிய தன்மை உண்டு. மென்மையான நிலையிலே செயல்படக்கூடியது பெண்ணின் அலைகளாகவும் பெண்ணின் துர்வாசனை கூட மென்மைப்படுத்த தன்மையாகத்தான் இருக்கும். ஆணின் சிறுநீரோ மலமோ ஆதிக்கத்தன்மையுடன் வல்லினத்தன்மையுடன் செல்வடக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பதெல்லாம் ஈஸ்வர மகர்ஷி பல நிலைகளில் பல அலைகளில் சுட்டிக்காட்டி தொட்டு காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து முக்கியமாக பெண்கள் தான் விடுபட வேண்டும், ஆண்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஏனையா உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் என்று நான் ஆணாக பிறந்துவிட்ட காரணத்தால் கேட்டேன். இல்லை, எந்த ஒரு ஆணின் நினைவும் ஒரு பெண்ணிடம் முழுமையாக ஐக்கியப்படுவதில்லை. மனைவி என்பவள் ஒரு ஆண்டவனை பொறுத்த மட்டில் அவள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அவன் வீட்டிலேயே தங்குவது கிடையாது, திரையிடல் ஓடிக்கூட திரவியம் தேடக்கூடிய தன்மையாக அவனுடைய வாழ்க்கையை அமைந்து விடுகிறது. வாழ்க்கைக்கு நிச்சயமாக கட்டில் மட்டும் தேவைப்படுவதில்லை. காலை எழுந்தவுடன் கத்திரிக்காய் வாங்க செல்ல வேண்டும், தக்காளி வாங்க செல்ல வேண்டும், பணமும் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறதல்லவா? ஆக ஒரு கணவன் கண் அவனாக பின்னிலே இருக்கிறாள். ஆக எந்த ஒரு ஆணும் திருமணமாகும் வரை தன் மனைவியின் கண்களுடன் இணைந்த நிலையாக இருக்கிறான். மனைவியை மட்டுமே எண்ணிக்கொண்டால் அந்த மனையிலே விளக்கேறிய எண்ணெய் வேண்டுமல்லவா என்று கேட்கிறார் ஈஸ்வர மகர்ஷி. சமீப காலங்களிலே பல்வேறு பெண்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அறிந்தபோது அவர்களது உடலில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பதெல்லாம் அவர்கள் கணவருக்கு வரக்கூடிய அந்த வியாதிகளை இவர்கள் அவர்களை கண்ணாக எண்ணி வணங்குவதால் அவர்களையே தன்னுடைய மாங்கல்யம் என்ற நிலையிலே ஆவகானம் செய்து கழுத்திலே அந்த மங்களம் நான் சுட்டப்படுவதால் இந்த நாளுக்குரிய கணவன் மனைவி உறவு, தாய் மகளுக்கான உறவு, தாய் மகனுக்கான உறவு போன்றவையெல்லாம்
இன்றைய நாள் மங்களவாரம், மங்கள விரதம் என்று அழைக்கப்படும். நேற்றைய நாள் சோமவாரம் என்ற நிலையிலே இரவிலே முருகனுக்கான வழிபாடாக அமைந்து அனைத்து கிராமங்களிலும் பல்வேறு பஜனை கூடங்கள் இருக்கும். இரவில் எங்கள் வழிபாடும் பஜனை நடத்தப்பட்டு அவுள் பிரசாதம் என்ற நிலையாக சர்க்கரையும் அவளும் சேர்ந்த பிரசாதத்தை அந்த நடுநிசி பொழுது நிலையிலே சாப்பிடுவார்கள். இது திங்களுக்கான ஒரு வழிபாடு, திங்களுக்கான ஒரு நிலை. இதுவும் பெண்களுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதுவே திங்களூரிலே சந்திரன் ஆலயமாக இருக்கிறது. ஏழுமலையான் அந்த திங்கள் சரத்துக்குரிய அதிபதியாக இருக்கிறான். இந்த சந்திரனின் உடல்நிலைகள்தான் பெண்களின் உடலிலும் செயல்படக்கூடிய தன்மையாக இருக்கிறது. இந்த சூரியன் தோன்றுவதே பெண்களிடம்தான் தோன்றுகிறான், பெண்களிடம்தான் மறைகிறான் என்ற நிலையில்தான் ஈஸ்வர மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த பெண்களின் மகாசக்தி எல்லாம் இவர்கள் முக்திக்காக எந்த நிலையும் செய்ய வேண்டியதில்லை. பூனை கண்ட பாலும் பெண் கொண்ட ஞானமும் நிலைக்காது என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு ஞானம் என்பது அவளிடம் நிறைந்த பாத்திரத்திலே ஊற்றிய தண்ணீராக இருக்கிறது. அதில் மேலும் ஞானத்தை ஊற்றினால் அது வழிந்து கீழே போய்விடும் என்ற நிலையில்தான் இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பூனை கண்ட பால் நிலைக்காது என்று சொல்லும்பொழுது பூனையினுடைய ஒளி கண்களிலே மிகப்பெரிய ஒளி சக்தி உண்டு. அந்த பாலிலும் அற்புதமான ஒளி சக்தி உண்டு. அந்த பால் அந்த விலங்கின் இரத்தமாகத்தான் இருக்கிறது. இதே சுவாசமாக எடுத்துக்கொள்கின்ற தன்மையெல்லாம் இந்த பூனைகளுக்கு உண்டு. அவ்வாறு இரத்தத்திலே சுவாசமாக எடுத்த முன்னாடியிலேயே இந்த இரத்த சக்தி ஒளி சக்தி மிக்க கதிரியக்கமிக்க சிறுநீராக பூனைகளின் உடலிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த பூனையின் சிறுநீரை உடலிலே தேய்த்து கொண்டால் கூட நம்முடைய தேகம் தற்காலிகமாக ஒரு ஒளி தேகமாக மாறிவிடும். இதுவே பூனையின் சத்தமாக குழந்தையின் அழிகுரலாக நமது உடலிலும் இயங்கியிருக்கிறது, தங்கியிருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மங்களவார நாளிலே சமீபத்தில் சென்ற வாரம் சில கிராமங்களுக்கு செல்ல முடிய வேண்டியிருந்தது. சில ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது மிகவும் ஆனந்தமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இவையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று திருமூலரின் திருமந்திரத்தை பாடல்களை விரட்டி பார்த்த பொழுது, அதை புரட்டி பார்த்த பொழுது மிக அற்புதமான ஒரு பாடல் கிடைத்தது. இந்த பாடல் சமாதிக்கிரியை குரு பூஜை என்ற நிலையிலே வருகிறது. ஆக ஒரு குருவுக்கான பூஜை பெண்ணல்ல திருமூலரின் பாடல். பெண்ணல்ல ஆனல்ல பேடல்ல மூடத்துள் உள் நின்ற ஜோதி ஒருவர்க்கு அறிய உண்ணா கண்ணின்று காணும் செவியின்றி கேட்டிடும் அண்ணல் பெருமையை ஆய்ந்தது மூப்பே. பெண்ணல்ல ஆனல்ல பேடல்ல முடத்தில் உள் நின்ற ஜோதி ஒருவருக்கு அறியவுண்ணா கண்ணின்றி காணும் செவியின்றி கேட்டிடும் அண்ணல் பெருமையை ஆய்ந்தது மூப்பே என்று கூறுகிறார். ஆக சில மந்திர உலகிலே எழுப்பி ஏற்கனவே நாம் சொல்லியபடி சம்ஹார ஹோமம், சிஷ்டி ஹோமம் என்ற நிலையிலே சிஷ்டி ஹோமமாக செயல்படுபவர்கள் ஞானிகள். ஞானிகள் ஒருவர் மீது கோபத்தை காட்டுகிறார்கள் என்றால் வரம் பெற்ற சாபம் பெற்ற அனைவரும் அது வரமாக மாறுகிறது. வரம் பெற்ற அனைவரும் அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது அதுவே சாபமாக மாறுகிறது. அது இந்த வாரத்தில் 7 நாட்களை பகுத்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு தன்மையாக வகுத்து சூரியனுக்குள்ள நாளாக ஞாயிறும் சந்திரனுக்குள்ள நாளாக திங்கள் என்ற தன்மையும் இந்த செவ்வாய் கிரகத்திற்குள்ள நாளாகவும் இந்த உலகத்தின் வாசலாகவும் இருக்கின்ற தன்மை இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற வாசலே ஆண்களுக்கு கற்பவாசலாகவும் கற்பவாசல் என்ற புற்றி நிலையாகவும் அந்த புற்றிலே வாழ்கின்ற நாகத்தின் நிலையாக ஆண்களுக்கு அது சர்ப்பவாசலாகவும் இருக்கிறது. ஆக ஒன்று உறிஞ்சுகின்ற தன்மையாக ஆண் இருக்கிறான், அதை உள்வாங்கக்கூடிய தன்மையாக பெண் இருப்பதால் தான் இந்த ஆண்கள் குடும்பத்தில் வரக்கூடிய யாருக்கு எந்த ஒரு வியாதி வருவதாக இருந்தாலும்
அதை முன்னிட்டு காக்கின்ற கவச சக்தியாக எவ்வாறு அண்டார்டிகா என்று சொல்லக்கூடிய துருவ நிலைகள் இந்த பூமியின் இயக்கத்தை கட்டுப்படுத்த நிலையாக பனிப்பாறைகளாக அங்கே இருக்கிறதோ அப்படிப்பட்ட தன்மையில் தான் பெண்களின் இயக்கங்கள் இருக்கின்றன. எனவே பெண்கள் அருந்துகின்ற எல்லா விதமான நீரையும் இந்த பனி நீராக மாற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து ஃப்ரீசராக மாற்றி பின்பு அந்த பனி நீரையை உருக்கி தண்ணீராக மாற்றி பெண்கள் குடித்திருந்தால் அத்துடன் ஏலக்காய், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சிறிய அன்னாச்சிப்பூ, ஒரு 11 சோம்பு அல்லது 11 ஸ்பிரிஞ்ச், 11 சீரகம் அல்லது 11 ஓமம் போன்றவற்றை கலந்து குடித்து வந்தால் பெண்கள் அவர்களுக்கான அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கான ரகசியம் இருக்கிறது. இது சாத்தியமா? இதில் சத்தியம் இருக்கிறதா? இதற்கு ஏதாவது ஒரு பத்தியம் இருக்கிறதா? இதில் நித்திய ஆனந்தம் அனுபவிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதா என்றால் இந்த பனிக்கூடம் என்று சொல்லக்கூடிய அந்த பனித்தன்மையில் இருந்துதான் அந்த குடம் உடைந்துதான் நாம் கும்பகோணமாக ஒரு 45 கோணத்தில் இந்த பூமியிலிருந்து வட்ட வடிவமாக இருந்த அந்த சிசு நச்சிக்கொடி தொட்டில் ஆடிய அந்த உடல் ஊஞ்சல் உயிர் ஊஞ்சலாக நட்சத்திரத்தன்மையுடன் பின்னப்பட்டு உந்தி கமலத்தில் பிரம்மனாக வந்து நாம் மனிதனுக்கு வந்தோம் என்ற உண்மையை வந்து கொள்ளும்போது பெண்கள் தாங்கள் என்று அறிந்துகின்ற அந்த திரவப் பொருளை நெருங்கியிருக்கின்ற பனிப்படலமாக மாற்றும் பொழுது இந்த அண்டார்டிகா என்ற தன்மை தான் இந்த உலகத்தின் சமநிலையை காப்பாற்றுகின்ற தன்மையாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மெய்ஞானிகள் இதுவே துருவ நட்சத்திரமாக இருக்கிறது, சப்தரிசி மண்டலத்தினர் இருக்கிறதா என்று சொல்லி திருமூலரும் இந்த பூமி துருவத்தின் நிலையில்தான் துருவத்தின் அச்சில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் இயக்கத்தில் இயங்கின்றது இயக்கத்தில் இயங்காத தன்மைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையை ஏற்றிக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார். ஆகவே இந்த பனி நீர் சாப்பிடும்பொழுது இந்த பிறவி குடத்திலே அடைத்த அந்த தண்ணியிலே தான் பிறந்தோம். நீர்க்குடம் உடைக்கப்பட்டு நீர்மலை எடுக்கப்பட்டு தான் நாம் மீண்டும் இந்த பிறவி என்ற மரணத்தை தழுவுகின்றோம். இந்த உடல் பெற்ற நிலையிலிருந்து நழுவுகின்றோம். இதிலே நம் பாவத்தை கழுவி வாழ்கின்ற காலத்திலேயே சொர்க்கத்தை அனுபவித்து அந்த சொர்க்கநாதனாக இருக்கின்ற அந்த மாயாதேவி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மனை பற்றி நல்ல நிலையில் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஈஸ்வர மகரிஷி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்ற தன்மையிலே உங்களுக்கான செயல்நிலைகளை இந்த நிலையிலே தருகிறார். இது பிரார்த்தம் அடைப்பவர்கள், பிரார்த்தம் இருப்பவர்கள், சத்திய வழி நடப்பவர்கள் இதை நிச்சயம் பெறுவார்கள் என்பது திண்ணம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறியும் வேண்டும். ஞானிகளின் கோபம், சித்தி கோபம், மனிதர்களின் கோபம், சம்ஹார கோபம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றியை சுழட்டும். சித்தர்கள் தர்ஷன் .org மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்.